நான் இங்கே நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து நிற்கிறேன் ஆனால் ஒரே நிகழ்ச்சி தொகுப்பாக இருக்குது ஒத்தொத்தர் சொல்கிற போது இங்கே உட்காந்துட்டு எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துன் ஒன்று மட்டும் நிச்சயம் சங்கரா டிவியில் இல்லாததையோ அல்லது தேவை இல்லாததையோ கொடுக்கறது இல்லைன்னு அவள் ஒரு சங்கல்பம் வச்சுட்டுருக்கா பண்ணணும்னா என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் இப்படித்தான் மக்களுக்கு சமுதாயத்துக்கு நம்ம உதவி பண்ணணுங்கிற ஒரே குறிக்கோள்னால சங்கரா டிவி வந்து இன்னைக்கு ஜெகஜோதியா பிரகாசிச்சுட்டு இருக்கு பத்மாமா பத்தி போது ஒன்னு சொல்லணும் பெரியவா வந்து அப்பப்ப காஷ்ட மௌனம் இருப்பான் காஷ்ட மௌனம்னா பேச மாட்டா ஆனா அபிநயம் எல்லாம் பண்ணி காட்டுவா இவாளளை கூப்பிடுறதுக்கு இப்படி கையை காட்டி இப்படியும் பாறான் பத்மா சுப்பிரமணியம்னா வேல் வச்சுட்டு இருக்காராம் அவ புரிஞ்சுட்டு உடனே போன் பண்ணி அவளை வரவழைப்பாளாம் ஸோ இப்படியெல்லாம் அவர் ஒத்தொத்தூர் வாழ்க்கையிலயும் இத்தனை விஷயங்கள் நடந்திருக்குங்கிற பொழுது இன்னும் எத்தனை ரசமா நாம பார்க்க போறோம் இந்த பெரியவாங்கிற சீரியல்ல அதுக்கு முன்னால அருண் எக்ஸல்லோ அப்படின்னு சொன்னாக்க சங்கரா டிவியோட ஒரு பெரிய மிகப்பெரிய தூண் அவரை இருகரம் கூப்பி அவரை அழைக்கிறோம் ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்திருக்கும் இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் இந்த ப்ரெஸ் மீட்டிற்கு பங்கேற்க வந்திருக்கும் நிருபர்களையும் மீடியா ப்ரொஃபஷனல்ஸ்களையும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இங்கே இதுவரை பேசின எல்லாரும் வந்து மாபெரிவாளோட ரொம்ப நெருக்கமாக பழகி அவர் ரெண்டரை வயசுலேருந்து ப பழகினேங்கிறா அவள் அப்பா அம்மாவே இன்டெக்ட் பண்ணேங்கிற இது மாதிரி அவ முன்னாடியில் என்னுடைய அனுபவங்கள் மகாசாமியோட இருக்குங்கிற சொல்கிறத விட அவர் அவர் என் என்னை எந்த விதத்தில் நல் வழிப்படுத்தினார் அப்படிங்கிற சில விஷயங்களை இங்கே ஷேர் பண்ண விரும்பிக்கிறேன் எல்லாருக்கும் தெய்வத்தின் குரல் பற்றி தெரியும் தெய்வத்தின் குரல் ஒருத்தர் வாழ்நாளில் ஃபுல்லாக படிச்சுட்டான்னா அப்போ வந்து டெஃபினட்டாக அட்லீஸ்ட் டென் பர்சென்டாவது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக டென் பர்சன்ட் அவர் சொல்கிறத அதில் தெய்வத்தின் குரலில் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணாக்க நம்ம டெஃபினட்டாக ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக ஆகிடலாம் பல சமயம் எனக்கு தோணும் தெளிவாக இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கா இதில் நம்ம என்னத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு பல நாள் மனசில் தோண்டியிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலே எல்லோருக்கும் இந்த ஃபில்டர் காஃபிங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று இந்த ஃபில்டர் காஃபி கார்த்தால் சாப்பிடாம நாளே சரிபட போகாது இதே மாதிரி தான் நானும் ஒரு அறுபது வருஷம் அந்த ஃபில்டர் காஃபிக்கு அடிமையாக இருந்தவன் ஒரு நாள் எனக்கு மனசில் தோணித்து ஏன் பெரியவா இதை தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காளே ஏன் இதை தவிர்க்கக்கூடாதுங்கிற தோணித்து அதனால் அன்னியில் அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தேன் சரி இன்னிலிருந்து காஃபி சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்த முடிவு எடுத்து அஞ்சு வருஷம் ஆகி எடுத்து இதுவரை அந்த காஃபியை தொடலை இதுதான் என எனக்கு பெரியவாவளோட தாக்கத்தின் முதல் அனுபவம் அதுக்கப்புறம் ஒரு சுமார் மூணு வருஷம் முன்னாடி ஏன் நம்ம வந்து ஒரு கோஷாலா ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி மாபலிபுரத்துக்கிட்ட ஒரு கோஷாலா ஒரு பத்து நாட்டு பசு வச்சு ஆரம்பித்தேன் எங்கள் கம்பெனி தான் தொடங்கித்து அது ஒரு நாட்டு பசு பத்து பசு தான் மூணு வருஷம் முன்னாடி இன்றைக்கி அதுவே வந்து நூற்றி நாற்பது பசுவாக எடுத்து இந்த நூற்றி நாற்பது பசுவும் வந்து நாங்கள் பராமரிக்கிறது அந்த பசுக்கள்லாம் எவ்வளோ சௌரியமாக இருக்க முடியுமோ அந்த அளவில் அது அவள் உணவாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு ஃபேன் போட்டு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஃப்ளூட்டை இசை அந்த பசுமாடுகள் கேட்கறதுக்கான ஏற்பாடுகளாக இருக்கட்டும் இல்லை அந்த வெயில்னால அந்த தாக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அது ஒரு இன்சுலேஷன் போட்ட கூரை போட்டு அதுகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு இது எதெல்லாம் எதனால் அப்படின்னாக்க குபு சம்ரக்ஷணம் அப்படின்னு பிரிவாக சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் ஒரு சின்ன அளவில் எங்களாலையும் இந்த கோ சம்ரக்ஷணத்துக்கு பண்ண முடியறது அப்படிங்கிறது ஒரு ஒரு நிறைவான ஒரு ஃபீலிங் அதே மாதிரி பெரியவா வந்து கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷ விசேஷம் பண்ணாக்க அது ரொம்ப செலவு அதிகமாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கார் அது மாத்திரம் இல்லாமல் வரதட்சணை வாங்கிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்பவும் இன்சிஸ் பண்ணியிருக்கார் இது என்னுடைய கல்யாணம் வந்து எண்பத்தஞ்சில் நடந்தது அப்போ தான் நான் வந்து ஐஐடியிலேருந்து பாஸ் பண்ணி வெளில வந்த டைம் அது ஒரு கம்பெனிலேயும் வேலையில் இருந்தேன் பட்டு எனக்கு என்ன அப்போ வந்து பெரியவாக்கிட்ட அவ்வளோ இது கிடையாது ஆனால் என்ன தோணுதுன்னு தெரியல வரதட்சணை வாங்கிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லி அதை இன்சிஸ் பண்ணி அதை வழிமுறையும் படுத்தினேன் அப்படிங்கிறது ஒரு பின்னாடி காலத்தில் எனக்கு வந்து பெரியவா பற்றி தெரிய வரும்போது அது ஆஹா இன்னைக்கு சொன்ன பெரியவா சொன்னதை அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னு தோணிது இது மாதிரி பல விஷயங்கள் பெரியவா பற்றி எல்லோரும் சொன்ன மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் பெரியவா பற்றி பல வேடைகளில் பல சேனல்களில் பல பேர் வந்து டெய்லி அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டுருக்கா அது எண்ணற்ற அனுபவங்கள் யூடியூப்லேயும் இருக்குது ஸோ இது பல பல பேர் வந்து அனுபவங்களை சொல்லியிருக்கா ஆனால் பெரியவாளை பற்றி ஒரு சீரியலாக ஒரு கதையாக ஒரு தொடர்கதையாக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சானக்கியாக்கு தோ தொட்டி அவர் எடுக்கிறார் அது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த தொடரில் அவர் வந்து ஒரு நாலு ஜெனரேஷன் ஃபேமிலி ஒருங்கிணைச்சி தாத்தா வந்து பேரனுக்கு சொல்கிற மாதிரி அந்த பெரியவா சொன்ன அத்தனை கருத்துக்களையும் அதை மக்களுக்கு கொண்டு செல்கிற மாதிரி அந்த கதையை அமைச்சிருக்காருங்கிறது ரொம்ப சிறப்பு இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஃபேமிலியோட லிவிங் ரூமில் உட்காந்து சனி ஞாயிறு உட்காந்து பார்த்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் எஸ்பெஷலி தி த யூத் அவங்களெலாம் வந்து இன்றைக்கி மோர் ஆன் வெஸ்டர்ன் கல்ச்சர் அதுதான் ரொம்ப முக்கியம் அது அந்த சாப்பாடு அந்த கல்ச்சர் அந்த இதில் போயின்னு நம்முடைய கல்ச்சர் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பற்றி அவளுக்கு சொல்கிறதுக்கு நம்மளுடைய கடமை நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஸோ அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு அந்த தொடர்கதை தொடரை பார்க்க வைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இந்த தொடர் ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய விஷ இந்த தருணத்தில் சொல்லி இந்த ஸ்ரீ சங்கரா டிவி எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்